பேச்சுவார்த்தை காங்கிரசின் அரசியல் கணக்கு. காங்கிரஸ் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு காங்கிரஸ் வேட்பாளரா இவிகேஎஸ் இளங்கோவன் அறிவிச்சு தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெறுவாங்கிற எதிர்பார்ப்பும், அதுக்கு ஏத்த மாதிரி ஆளும் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் இடைத்தேர்தல் களத்துல குதிச்சிருக்கிறது தேர்தல் களத்தை பேசு பொருள் ஆக இருக்கு. இந்த நிலையில காங்கிரஸ் கமல்ஹாசன் கிட்ட ஆதரவு கேட்டிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா மாறியிருக்கு. காங்கிரஸ் கமல் பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி அரசியல் கணக்குகள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. கமலோடு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்த காரணம் என்ன? இந்த பேச்சுவார்த்தை இடைத்தேர்தலுக்கானதா? அதையும் தாண்டியா திமுக கூட்டணிக்குள்ள வர இருக்காரா கமல்? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சாரம் தொடங்கிடுச்சுன்னு முதலமைச்சரை சந்திச்சதுக்கு அப்புறமா இவிகேஎஸ் இளங்கோவன் பேசினாரு. அந்த நேரத்திலேயே இவிகேஎஸ் இளங்கோவன் இன்னொரு கருத்தையும் சொன்னது பேசு பொருளாச்சு. அதுல கமல்ஹாசனை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறதாகவும், அவரை நேர்ல சந்திச்சு ஆதரவு கேட்போம்னு சொன்னது காங்கிரஸ் கமலை வச்சு போடும் திட்டம் என்னங்கிற கேள்விய எழுப்பியிருக்கு. சமீப காலமாகவே காங்கிரஸுக்கும் கமலுக்கும் நல்ல உறவு இருந்து வர்றதும், திமுகவோடவும் கமல் நல்ல கெமிஸ்ட்ரியை தொடர்றதும், கமல் 2024 தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணிக்கு வரலாம்ங்கிற பேச்சுகளை எழுப்பியிருக்கு. ராகுலோட இந்திய ஒற்றுமை பயணத்துலையும் கமல் கலந்துகிட்ட பேசினதும், அவரோட ஒரு தனிப்பட்ட சந்திப்பும் நடத்தினது தமிழ்நாடு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு இந்தியனா நாட்டில் நடக்கிறத பார்த்துக்கிட்டு எனக்குள்ள உருவாகிற கோபத்தை வெளிப்படுத்த வேண்டியது என்னோட கடமைன்னு தோணுச்சு. வியர்வையும் கண்ணீரும் நிறைஞ்ச பாதையில நீங்க நடந்திருக்கீங்க. உங்களோட சேர்ந்து நடக்கலைன்னா அது நியாயமா இருக்காது. இந்தியாவோட கொள்ளு பேரன்கள் நாம இதை சேர்ந்தே முன்னெடுக்கிறது மகிழ்ச்சின்னு சொல்லி பேசியிருந்தாரு ராகுல் கிட்ட கமல். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கமல் காங்கிரஸ் கூட்டணியோ அல்லது காங்கிரஸ் ஆதரவுல கமல் திமுக கூட்டணியில இணையறதோ சாத்தியம்னே கணிக்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல காங்கிரஸ் கமல் கிட்ட ஆதரவு கேட்கறதுக்கு பின்னணியில வாக்கு வங்கி கணக்குகளும் இருக்கும்னு சொல்லப்படுது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்குல காங்கிரஸ் 67,300 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அதே தொகுதியில மக்கள் நீதி மையம் 10,005 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. இந்த தொகுதியில காங்கிரஸ் 8,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றாங்க. மக்கள் நீதி மையம் வாங்கின வாக்குகள் அங்க உள்ள தேசியம் விரும்புகிற நியூட்ரல் வாக்காளர்களாகவே அறியப்பட்டாங்க. இந்த வாக்குகள் திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகள் தான், ஆனா அதை கமல் பிரிச்சாருன்னு அப்பவே பேசப்பட்டுச்சு. கமல்ஹாசன் மேல சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குகளை வாங்குறாருன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டாலும் கூட, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் நீதி மையம் திமுக அரசை பெருசா அரசியல் ரீதியா விமர்சிக்காம செய்ய வேண்டிய விஷயங்களை சுட்டி காட்டுற இடத்துலயே இருக்கு. அதனால திமுக கூட்டணிக்கு கமல் வரலாம்னு சொல்லப்பட்ட நிலையில தொழில் ரீதியாகவும் உதயநிதி கூட நல்ல நட்பு பாராட்டி வராரு கமல். கமல் திமுக கூட்டணிக்கு வரும் பட்சத்துல அது காங்கிரஸ் மூலமா நடக்கிறது இன்னும் அதிக பலனை தரும்னு காங்கிரஸ் தரப்புலையும் நினைக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட கமல் காங்கிரசுக்கு இடைத்தேர்தல் ஆதரவு தெரிவிப்பார்னு எதிர்பார்க்கிற நிலையில, இந்த விஷயம் இடைத்தேர்தல் கூட்டணி மட்டும் இல்லாம 2024 தேர்தல்ல எல்லா நிலைகள்லையும் தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது. மதசார்பற்ற கூட்டணியில கமல் இணைஞ்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிற கேள்விக்கு கமல் பேசுற அரசியல் நகர்ப்புறங்கள்ல பிரதிபலிச்சு திமுக கூட்டணிய பலப்படுத்தும்னு சொல்லப்படுது. இதுவும் கமல் பேசுற மதசார்பின்மையும் கூட்டணிக்கு உதவுற மாதிரி கமலுக்கும் இந்த கூட்டணியினால பிரதிநிதித்துவம் பெறும் வாய்ப்பு இருக்கும்னே சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். கமல் ஆதரவு இடைத்தேர்தல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறது குறுகிய கால திட்டம்னாலும், கமல் மூலமா திமுக கூட்டணி 2024 தேர்தல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். புதிய அடையாளமாக
உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.